தமிழ் இசைக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன வேலையை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாபுங்க. அதே மாதிரி இந்த ஜாபை பொறுத்தளவுக்கு தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஆண் மற்றும் பெண் அப்படின்னு நீங்கள் ரெண்டு பேரும் எலிஜிபிள், ரெண்டு பேரும் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி இந்த ஜாபை பொறுத்தளவுக்கு அவங்க ஃப்ரெஷர்ஸ் தாங்க எடுக்கிறாங்க. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை, ஜஸ்ட் நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி ஒரு சூப்பரான பெனிஃபிட்டான ஜாபுங்க, நிறைய பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க. லேப்டாப் அது இதுன்னு எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் கொடுக்கறதுனால கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணி ட்ரை பண்ணுங்கள். இந்த வேலையை பற்றினா பல தகவல்களை இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இதுக்கெல்லாம் முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட டெலகிராம் சேனல் ஒன்று இருக்குது, அதோட லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் இங்கே கொடுக்க முடியாத பல விதமான கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஜாப் பற்றின அப்டேட்ஸை நம்ம கொடுத்துட்ருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை டச் பண்ணி அங்கேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸ்பேன் டெக்னாலஜி சர்வீசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்கக்கிட்டேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு தாங்க. ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்க. இங்கே பாருங்கள், பெனிஃபிட்ஸ் வி ஆஃபர் டு அவர் பீப்புள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்களுக்கான காம்படேட்டிவ் பேக்கேஜஸ் கொடுக்குறாங்க, நல்ல சேலரி 35,000-40,000 சேலரி கொடுப்பாங்க. உங்களுக்கு அதிகமான ரிவார்ட்ஸ் அண்ட் போனஸஸ் இருக்குது, ஒவ்வொரு ப்ராஜெக்ட்லேயும் உங்களுக்கு போனஸஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. லேப்டாப் கொடுக்குறாங்க, கேப் ஃபெசிலிட்டி கொடுக்குறாங்க, சிக் லீவு, பெய்ட் லீவு, ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷன் இருக்குது. முக்கியமான ஆப்ஷனே ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷன் இருக்குது. டைமிங்கும் ஃப்ளெக்சிபிள் தாங்க, 8 மணி நேரம் அந்த மாதிரி டைமிங்ஸில் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு கேமுக்கான ஆக்சஸ்ஸு, ஏஐக்கான ஆக்சஸ்ஸு, குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸ்னு பெனிஃபிட்ஸை எக்கச்சக்கமாக கொடுக்கறதுனால நீங்கள் உடனே அப்ளை பண்ணுங்கள். ஓகே, இந்த ஜாபுக்கான இன்டர்வியூ எப்படி இருக்கும் அப்படின்றத இங்கேயே கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டீம்கிட்ட நீங்கள் பேசுவீங்க. அடுத்து வந்து ஒரு அசஸ்மெண்ட் மாதிரி வைப்பாங்க, டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட் வச்சு ஒரு அசஸ்மெண்ட் கொடுப்பாங்க. அடுத்து டெக்னிக்கல் ஹேண்ட்ஸ் ஆன், அதாவது அவங்க முதல்ல அசஸ்மெண்ட் வச்சு முடிச்சிட்டாங்க இல்லையா, அடுத்து உங்ககிட்ட ஒரு லேப்டாப்பையோ கம்ப்யூட்டரோ கொடுத்து ஏதாவது ஒரு சின்ன ப்ராஜெக்ட் மாதிரி பண்ணி கொடுங்க, இல்லை ஏதாவது ப்ரோக்ராம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. பண்ணி முடிச்சோடனையும் பர்சனல் இன்டர்வியூங்க, அதாவது அவங்களுடைய கம்பெனியோட நீங்கள் பர்சனல் இன்டர்வியூ ஆவீங்க, உடனே உங்களுக்கான ஜாப் ஆஃபர் கிடச்சிடும். பெரிய விஷயம்லாம் கிடையாது. நீங்கள் படிச்சிருக்கிறதுலேருந்து ஒரு சில கேள்விகள் கேட்பாங்க, அந்த கேள்வியை ஒரு அசஸ்மெண்ட் டெஸ்ட்டை எழுதுவீங்க. அதுக்கப்புறம் கம்ப்யூட்டரில் உங்களுக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணித்தர சொல்லுவாங்க, அதை பண்ணுவீங்க. அடுத்த ஒரு இன்டர்வியூ, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஜாப் ஆஃபர் கிடச்சிருங்க. ஓகே, இவங்க என்னென்ன போஸ்டிங்ஸ்க்கு எடுக்கிறாங்க அப்படின்னா, .NET டெவலப்பர், நோடு டெவலப்பர், iOS டெவலப்பர், QA ஆட்டோமேஷனுக்கு எடுக்கிறாங்க. அப்ளை டுடே அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து இந்த பேஜ்குள்ளே வந்திருப்பீங்க. இதில் பாருங்கள், ஜாப் லொக்கேஷனுக்கு சூஸ் லொக்கேஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. 3 லொக்கேஷனில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம், அதாவது நேரடியாக ஒர்க் பண்ணுறவங்க 3 லொக்கேஷனில் ஒர்க் பண்ணலாம். சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, 3 இடத்துல இருக்குது. நீங்கள் இதில் 3ல எங்கே வேணால் ஒர்க் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஒவ்வொரு ஜாபும் எந்தெந்த ஏரியாவில் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபோட ஏரியாஸ்லாம் நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா 3 நாளைக்கு முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடி தான் ஓப்பன் பண்ணாங்க. இந்த இடத்துல பாருங்கள், .NET டெவலப்பர் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ பாருங்கள், இந்த .NET டெவலப்பர் வந்து கோயம்புத்தூர், சென்னை, ஈரோடு 3 இடத்துலையும் உங்களுக்கான வேலை கொடுக்குறாங்க. குட் நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து .NET-ல, C++-ல, விண்டோஸ் ஃபார்ம்ஸில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அந்த மெத்தட்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. உங்களோட குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும் அப்படின்னா, பேச்சுலர் டிகிரி வந்து இன்ஜினியரிங்கில், MCA-ல, MTech-ல, இல்லைனா MSc-ல இருந்துச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு 1-4 வருஷத்துக்குள்ளே இந்த .NET, கோரு, MVC இதிலலாம் நாலேஜ் இருக்கணும். இந்த மாதிரி நாலேஜ் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். அடுத்து அதே மாதிரியே இதிலே 6 ஜாப்ஸ் இருக்குது. .NET டெவலப்பர் இல்லாமல் iOS டெவலப்பர் இருக்குது. இது வந்து ஆண்ட்ராய்டோட iOS டெவலப் பண்ணுற மாதிரி ஒரு ஜாப். ஸோ இதுக்கு அதே மாதிரி தான் உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க, உங்களுக்கு iOS பற்றி நாலேஜ் இருக்கணும். கடைசியாக பாருங்கள், சோஷியல் மீடியா ஸ்பெஷலிஸ்ட் கேட்குறாங்க. ஸோ இந்த போஸ்டிங்ஸ்க்கு அவங்க எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அந்த மாதிரிலாம் கேட்கல, உங்களுடைய கீ ஸ்கில்ஸ் மட்டும் தான் கேட்குறாங்க. அதாவது உங்களுக்கு நல்ல வெர்பல் அண்ட் ஓரல் கம்யூனிகேஷன் இருக்கணும், நேச்சர் எபிலிட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. HR கூட டிசைனில், கண்டென்ட் மார்க்கெட்டிங்கில் நல்ல ரிலேஷன்ஷிப் டெவலப் பண்ண தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இண்டஸ்ட்ரி ப்ராக்டிசஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களுடைய 3 அட்ரஸுமே இந்த இடத்துல இருக்குது. இந்த 3 அட்ரஸையும் கூட செக் பண்ணிவிட்டு எந்த போஸ்டிங்ஸ் வேணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை நோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணி உங்களுடைய நேமு, லாஸ்ட் நேமு, மொபைல் நம்பர், ரெசியூம்லாம் அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா அவங்க உங்களை இன்டர்வியூக்கு குவாலிஃபை பண்ணுவாங்க. அந்த இன்டர்வியூவில் நீங்கள் செலக்ட் ஆகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த போஸ்டிங்ஸ் கிடச்சிரும். வீட்டில் இருந்தபடியே ஒர்க் பண்ணலாங்க, நீங்கள் கஷ்டப்பட்டு ஆஃபீஸ் போய் ஒர்க் பண்ணுன்ற அவசியம் கிடையாது. ஒர்க் ஃப்ரம் ஹோமாகவே நீங்கள் இதை எடுத்து பண்ணலாம். ஸோ இதை தவிர இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது இடத்துல டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.